Redmi A2 series வெறும் 5999 முதல் தொடங்குகிறது. me.com, amazon.in, me retail கடைகளில் கிடைக்கும். இது ஒரு குறுகிய கால ஆஃபர். பாமா சொல்றது கேக்குற பொண்ணுனாலும் பார்த்த உடனே பிடிக்கும் தானே சில பேருக்கு. அப்படி சரி அப்படின்னு சொல்லிடுறா. 101 பவுன் நகை போட்டு யோசிச்சு பாருங்க. 101 பவுன் நகையை போட்டு ஒரு கல்யாணம், 4.5 கிலோக்கு வெள்ளி. நல்லா உள்ள நுழையும் போது எல்லா பெண்களை போல அவளுக்கும் அந்த கனவுகள் இருக்கு. ஆனால் கல்யாணம் பண்ணி ஒரு 15 நாள்லயே வந்து முகம் காட்டுறாரு மாமனார். இந்த கல்யாணத்துல என்ன முக்கியமான விஷயம்னா பேசும்போதே சொல்லிடுறாங்க. திடீர்னு அந்த பையன் ஒரு நாளைக்கு கிளம்பி எங்கேயோ போயிடுறான். அட்ரஸ் இல்லை, ஒன்றும் இல்லை. இவனுக்கு அந்த குழந்தைய பெற்றுக்கிறதுலையோ குடித்தனம் பண்ணி சந்தோஷமா இருக்கிறதுலையோ ஒரு ஈடுபாடே இல்லாமல் இருக்கு. இவன் ஒரு வீடு கட்டி அந்த வீட்டை சுற்றி ஒரு அகழி மாதிரி வெட்டி அதுக்குள்ள முதலைகளை எல்லாம் நான் விட்டுடுவேன். விட்டுட்டா உங்க அப்பாவோ அம்மாவோ உன் வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது. ஒரு நியூ இயர் அன்னைக்கு பார்த்து சோஃபால உட்காந்துருந்த பொண்ணை தர தரன்னு இழுத்துட்டு வந்து கதவு கிட்ட வந்து வெளியே விட்டு நீ வெளியே போங்கிற. நான் ஜாலியா இருந்திருப்பேன். என் லைஃபை வந்து அரேஞ்ச் மேரேஜில் போட்டு நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் அறிகிற சுதன். வழக்கெண்ணில் ஒவ்வொரு வாரமும் திருமதி சாந்தகுமாரி மேடம் நிறைய வழக்குகள் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த வாரமும் அதே மாதிரி ஒரு வழக்கு பற்றி தான் நம்மள்கிட்ட உரையாட போகிறாங்க. மேடம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க ஹரி? நல்லா இருக்கேன் மேடம். நீ எப்படி இருக்கீங்க? ஆஸ் யூஷுவல். செல்லும் இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போகிற இடத்துலலாம் உங்களை யூடியூப்ல பார்த்துக்கிட்டு சொல்கிறீங்க. அது வரத்தானே செய்யும். சரி, நக்கீரன் வந்து ஒரு பிரபலமான ஒரு யூடியூப் சேனல். அதில் வரும்போது எல்லாருக்கும் தெரியும் தானே, நிறைய பேர் நேயர்கள் இருக்காங்க உங்களுக்கு. கூடவே இது வரும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக உள்ள ஆட்கள் அதில் கேட்பாங்க. வருது, நிறைய தான் வருது. இன்னைக்கு என்ன வழக்கு பற்றி? இன்னைக்கு சுபஸ்ரீன்னு ஒரு பெண்ணை பற்றி நம்ம பேசலாம். சுபஸ்ரீ வந்து ரொம்ப நல்லா படிச்சிருக்கா. பிடெக் முடிச்சு அதுக்கு மேலே எம்பிஏ வரைக்கும் படிச்சிருக்கா. அப்பா அம்மா பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அதே மாதிரி ஈக்குவல் ஸ்டேட்டஸ் உள்ள ஒரு பிஇ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்சிஏ முடித்த அந்த மாதிரி ஒரு ஈக்குவலான ஒரு வரன் தான் வருது. வரன் நல்லா இருக்கான், பார்க்குறதுக்கு பையன் நல்லா இருக்கான். இந்த பொண்ணு அப்பா அம்மா சொல்கிறது கேட்குற பொண்ணுனாலும் பார்த்த உடனே பிடிக்கும் தானே சில பேருக்கு. அப்படி சரி அப்படின்னு சொல்லிடுறா. அவங்க ரொம்ப அழகாக பேசும்போதே மாப்பிள்ளையோட அப்பா அம்மா எங்களுக்கு வரதட்சணையெல்லாம் எதுவுமே வேண்டாம், எங்களுக்கு பொண்ணை கொடுத்தா போதும், எங்கள் பொண்ணுக்கு முதல் தடவையாக நாங்கள் செய்ய போகிறோம், முதல் கல்யாணம் வேறு எங்கள் வீட்டில், நாங்கள் சந்தோஷமாக எல்லாத்தையுமே செய்ய போகிறோம், அதனால் நாங்கள் நல்லா செய்வோம் சார், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னுலாம் சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரியே 101 பவுன் நகை போட்டு யோசிச்சு பாருங்கள் காஸ்ட் எங்கே இருக்குதுன்னு. 101 பவுன் நகையை போட்டு ஒரு கல்யாணம், 4.5 கிலோக்கு வெள்ளி. அது போக நாலு கண்ணு விரிகிறா அவருக்கு. இல்லை 4.5 கிலோ வெள்ளி, அதுக்கப்புறமா மாப்பிள்ளைக்கு ஒரு 10 பவுன் போடுறாங்க. ரொம்ப நிறைவாக தான், நல்ல சிறப்பான இடத்துல வச்சு அழகாக கல்யாணம் பண்ணிடுறாங்க. அதனால் உள்ள நுழையும் போது எல்லா பெண்களையும் போல் அவளுக்கும் அந்த கனவுகள் இருக்குது. அதை விட அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து, அவங்க அப்பா என்னென்னா மிடில் ஈஸ்டில் வேலை செய்கிறார், நீண்ட காலமாக சம்பாரித்து குழந்தை மனைவிகளை எல்லாம் பிரிஞ்சிருந்து அந்த குழந்தைகளுக்காகவே எல்லாம் செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு தகப்பன். அதனால் அவருக்கும் வந்து நம்ம குழந்தை நல்லா இருக்கணுங்கிற ஒரு ஆசைக்காக தான் இத்தனை கஷ்டப்பட்டார். ஸோ என்ன வேணால் செய்கிறதுக்கு ரெடியாக இருந்தார். அந்த அம்மாவும் அப்படித்தான், கணவனை பிரிந்தும் இங்கேயே இருந்து குழந்தைகளுக்காக தானே இப்போ அவ்வளோ தூரம் பிரிவெல்லாம் ஏற்றுக்கிறாங்க. அதனால் சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் கூட ஒரு சீரு சிறப்புன்னு வந்தால் டக்குன்னு ஒரு 15 பவுன் போட்டு, அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப நிறைவான முறையில் ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் கல்யாணம் பண்ணி ஒரு 15 நாள்லேயே வந்து முகம் காட்டுறாரு மாமனார். வழக்கமாக மாமியார் தானே, இதனடா மாமனார்னு நினைக்கிறீங்கல்ல. மாமனார் சொல்கிற என்ன, அவனுக்கு இவ்வளோ போவன் நகை போட்டாங்க, ஒன்றும் நான் பார்க்கக்கூட இல்லை அப்படின்னு முகத்தை காட்டுறாரு. என்னாச்சு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த பொண்ணு உடனே ஃபோனில் போட்டு இந்த மாதிரி முகத்தை காட்டுறாருமா, நகையெல்லாம் என்னன்னு கேட்குறாரு. உடனே அந்த அம்மா பேசியிருக்கும் போல் அவங்க அப்பா பேசிட்டு, என்ன பெரிய விஷயமா என்ன, எப்படி இருந்தாலும் உனக்கு கொடுக்குறதுன்னு உங்கள் வீட்டுக்கு தானே போக வேண்டியது, அதனால் நாங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சிட்றாங்க. நகையெல்லாம் வருது, அவங்க எல்லாத்தையும் பார்வையிடுறார்கள். அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்குதானே, 100 மேலே போனாலே ஏறத்தாழ 125 பவுனுக்கு மேலே போயிடுச்சு இது. அதனால் அவங்களுக்கும் சந்தோஷமாக தான் இருந்திருக்கணும். ஆனால் என்ன சொல்கிறாங்க, இந்த நகையெல்லாம் வந்து இங்கேயே வச்சுட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் பத்திரமா லாக்கரில் வச்சுட்டா சரி அப்படின்னு இவங்க அப்பாவும் சொல்லிட்டு போகிறாங்க. இவரும் பொதுவாக சொல்கிறாரு, இவரும் நாங்கள் லாக்கரில் வச்சிடறோம். ஆனால் யாரோட பேரில் லாக்கரில் வைக்கிறாங்க, மாமியாருடைய பெயரில் லாக்கரில் வச்சு. அவங்க சொந்த ஊர் வந்து திருப்பத்தூர் பக்கத்தில் ஒரு ஊர், அங்கே ஒரு லாக்கரில் கொண்டு போய் வைக்கிறாங்க.
இந்த கல்யாணத்தில் என்ன முக்கியமான விஷயம்னா, பேசும்போதே சொல்லிடுறாங்க பொண்ணு மாப்பிள்ளையும் சென்னையில் தான் இருக்கணும், அது ஒரே ஒரு கண்டிஷன் தான் எங்களுக்கு, எங்களோடு இருக்க வேண்டாம், ஆனால் எங்கள் கண்ணுக்கு எதிரே எங்கள் பொண்ணு நல்லா இருக்கிறத நாங்கள் பார்க்கணும். கொஞ்ச நாள் இருக்காங்க. பட் என்னவோ இனிஷியலாக இருந்தே வந்து இன்ட்ரூஷன் ஃப்ரம் த ஃபேமிலி, மாமனார் தான் தொடர்ச்சியாக ஏதாவது ஒன்று சொல்லி கொடுக்கவும் பேசவும் இப்படி இருக்கவும் அது மாதிரி இருக்காங்க. ஊருக்கு போய் கொஞ்ச நாள் இருக்கலாம்னு போய் அந்த திருப்பத்தூர் அந்த பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு போனாலும் அங்கேயும் யார் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் நீ சாப்பிடக்கூடாது, நீ சோஃபாவில் உட்காரக்கூடாது. இந்த காலத்து பெண்கள்லாம் இருக்க முடியுமா? அது திருப்பத்தூர் கிராமமாக கூட இருக்கலாம். இப்போ கிராமத்து பெண்களே எவ்வளவு சுதந்திரமாக தங்களுடைய உரிமைகளை எல்லாம் அசெப்ட் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த பொண்ணுக்கு அதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அவங்க வீட்டில் ராஜாத்தி மாதிரி வளர்ந்துட்டு இல்லையா, இளவரசிகள் தான் உண்மையில் பார்க்க போனால், அப்படி இருந்துட்டு இங்கெல்லாம் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் எனிவே ஷி மேனேஜஸ். அதுக்கு நடுவில் திடீர்னு ஒரு நாள் பையன் காணாமல் போடுறான், எனக்கு இவ்வளோட இருக்கவே பிடிக்கல அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கான். சின்ன சின்ன உரசல் வருது. இந்த பொண்ணு அப்பா அம்மாட்ட சொல்கிறான், கொஞ்சம் அப்படி இப்படின்னா இருக்கும், நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்க, கொஞ்ச நாள் அவரும் உன்னோட வந்து செட் ஆகிடுவார், புதுசு தானே உனக்கும் பழக்கம் வரணும், இதெல்லாம் சொல்கிறாங்க. திடீர்னு அந்த பையன் ஒரு நாளைக்கு கிளம்பி எங்கேயோ போயிடுறான், அட்ரஸ் இல்லை ஒன்றும் இல்லை, நல்லா தானே இருந்தான், எங்கடா போனா அப்படின்னு இவங்களுக்கு ஆச்சரியம். அப்புறம் யார் மூலமோ செய்தி வருது, இந்த பையன் பெங்களூர்ல இருக்கான், நாங்கள் வழியில் எங்கேயோ நடந்து போகும்போது நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு சந்தேகம், இந்த கம்பெனி இங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தால அதுக்கு பெங்களூர்ல பிரான்ச் இருக்கு, ஒரு வேளை வந்ததுனால அங்கே போயிட்டானா என்னவோ அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஹெச்ஆரை தொடர்பு கொள்றாங்க. அங்கே கண்டுபிடிக்கும் போது அங்கே தான் இருக்கான் அப்படின்னு. அதுக்கப்புறமா ரெண்டு குடும்பமும் உட்கார்ந்து பேசி, பொண்ணை பெற்றவங்களுக்கு ரொம்ப கவலை இருக்கும் இல்லையா, அதனால் அவங்க வந்து பேசி இதெல்லாம் நல்லா இல்லைங்க பார்க்குறதுக்கு அப்படின்லாம் சொல்லி பார்க்குறாங்க. சரின்னு உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக பெங்களூருக்கே போயிடுறாங்க. போய் தான் அதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்ச பிறகு அங்கேயே ஒரு வீடு எடுத்து தனி கொடுத்துனோம் வைக்கிறாங்க ரெண்டு பேரையும். இப்போ இன்ட்ரூஷன் இருக்காது அந்த தினம் தினமே. ஆனால் உங்களுக்கு தான் ஃபோன் ஒரு துருப்புச்சிட்டு ஒன்று இருக்கேன், அதை வச்சு எந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எதை வேணால் பண்ணலாம். அதுதான் நடந்தது. ஆனால் ஸ்லோவாகவே ஏனும் அந்த பையனுக்கு இந்த பொண்ணு மேலே அவ்வளவு ஆர்வம் இல்லையா, இல்லை திரும்ப திரும்ப அப்பாவும் அம்மாவும் சொல்லி கொடுக்கறது இல்லையா, ஒரு மனுஷியாகவே அவளை வந்து மதிக்கிறது இல்லை. அவளும் ஒரு வசதியான வீட்டு பண்ண படிச்சிருக்கிறா, நீ வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இட்ஸ் ஓகே, வேலைக்கு நான் போகலை. இதுக்கு நடுவில் என்ன பண்ணுறாங்க, மாமனார் மாமியார் வந்து என்ன இவ்வளோ நாளையும் குழந்தையே உருவாகலையே அப்படின்னு பேசுகிறாங்க. ஆமாம், ஏதாவது ஒரு விஷயம் வேணும், ஏதாவது ஒரு வகையில் அந்த பொண்ணை வந்து புண்படுத்தணும். அது காரணம் அந்த பொண்ணாக இருக்கலாம், இல்லை அவனாக இருக்கலாம், அதை பற்றியெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. நீங்கள் போறங்க பாருங்களேன், எந்த இடத்துல பார்த்தாலும் ஒரு பொண்ணுக்கு குழந்தை பிறக்கலைன்னா உடனே அவளை தான் குறை சொல்வாங்களே ஒழிஞ்சு, இந்த சமூகத்தினுடைய அமைப்பு கட்டமைப்பு அப்படி இருக்கிறது தான் பார்க்குறோம். அப்போது அவன் சொல்கிறான், இவன் எந்நேரம் வேலை வேலைன்னு போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவள் தான் வேலைக்கு போகலைன்னு சொல்லி தானே இங்கே இருக்கிறா வேலையை, அதனால பார்ப்போன்னு. சரிண்டு டாக்டர்கிட்டையும் போய் டெஸ்ட் பண்ணுறாங்க. டாக்டர் கிளியராக சொல்லிட்டாரு, அந்த பொண்ணுக்கு எந்த குறையும் கிடையாது, இந்த பையனுக்கு வந்து ஸ்பெர்ம் கவுண்டில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இடி மாதிரியா, அது ஏதோ சர்வசாதாரண போகிற மாதிரி. என்ன விஷயம்னா, இவனுக்கு அந்த குழந்தைய பெற்றுக்கிறதுலையோ கொடுத்தனம் பண்ணி சந்தோஷமாக இருக்கிறதுலையோ ஒரு ஈடுபாடே இல்லாமல் இருக்குது. எல்லாமே அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டுமே நான் கேட்டு நடப்பேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஆண்மகன்கிட்ட ஒரு பொண்ணு எப்படி சந்தோஷமா இருக்கும் முடியும்னு கேளுங்க. சரி, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, ரெண்டு பேரும் வந்து ரெண்டு பேர் இடத்துல இருந்து நீங்க வரீங்க, பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும், ஒருத்தர் ஒருத்தர் அனுசரிச்சு சந்தோஷமா வரணும். அதுக்கு வந்து ஒன்று, அம்மா நீங்கள் விட்டுருங்கம்மா, நானும் அவளும் விருந்து பார்க்குறோம், ஏதாவது அட்வைஸ் தேவைன்னா உங்களை கேட்குறோன்னு சொல்லலாம். அதுவும் இல்லை, தன்னந்தனியாகவும் வாழ்க்கை நடத்த எந்த துணிச்சலும் கிடையாது, எல்லாத்துக்கும் அப்பா அம்மா அப்பா அம்மா. ஆனாலும் இந்த பொண்ணு தன்னுடைய வாழ்க்கையை வாழணும்னு முடிவு பண்ணுறான். எனக்கு அப்புறம் ஒரு சிஸ்டர் இருக்காங்க, எந்த காரணமும் இல்லாமல் இவ்வளவு செஞ்சுட்டு ஏன் பிரிஞ்சு வாழணும், நீங்கள் யோசிச்சு பாருங்க, நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழறேன், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழறேன். இதுதான் அந்த பொண்ணு அடிக்கடி சொல்கிற விஷயங்கள். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த பையன் வந்து லேசாக குடிக்க ஆரம்பிச்சிடறான். ஒரு ரெண்டு தடவை சண்டை வந்து அந்த பொண்ணு வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. எப்படி இங்கே கூட்டிகிட்டு வர முடியும், அதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது? சண்டை வந்தாலும் அவங்க தானே இப்போ நிறைய பேர் பாருங்க, தண்ணி கொடுத்தனால சண்டை போடாமல் யாராம இருக்காங்க, எல்லாரும் தான் சண்டை போடுறாங்க. சண்டை போடாமல் இருந்தால் அது வாழ்க்கையே இல்லை, போர் அடிக்கும் உண்மையில். சண்டைக்கு அப்புறம் சமாதானம்ங்கிறது, அதனால தானே ஊடலுக்கு பிறகு கூடல் அப்படிங்கிற வார்த்தைகளை எல்லாம் நம்ம இலக்கியங்கள் கூட சொல்லுது.
ஆனால் இதெல்லாம் நடக்குது. வருவா ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து அப்பா அம்மா கூட இருந்துட்டு போயிடுவா, திரும்ப அப்பா அப்பா அம்மா கூட வந்து சமாதானம் பண்ணி விட்டுட்டு போவாங்க. ஆனால் அந்த பொண்ணு எப்போவுமே வாழணுங்கிற ஒரு முயற்சியில் தான் இருந்தாங்க. இந்த அப்பாவும் அம்மாவும் தனி கொடுத்தனை வைக்கும்போது, என்ன உங்கள் அப்பா அது வாங்கி தரலையா இது வாங்கி தரலையா, ஸோ சோனி டிவி வாங்கித்தா, எஸ் ஆ சொன்னவங்க, நாங்கள் தான் வரதட்சணையே வேண்டானமே, இதுங்க இதெல்லாம் செய்யக்கூடாதா, அவங்க யாருக்கு செய்ய போகிறாங்க, இந்த பொண்ணுக்கு தானே செய்ய போகிறாங்க, அந்த எண்ணம் மேலே நான் கேட்டது எல்லாமே வாங்கி கொடுத்து எல்லாமே செட்டப் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் எப்போவாவது ஒரு நாள் ரெண்டு நாள் மகளை பார்க்குறதுக்கு அப்பாவோ அம்மாவோ வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் இருக்கிறது மிடில் ஈஸ்டில், அவர் வருஷத்துக்கு ஒரு தடவை அல்லது ரெண்டு தடவை வரலாம். அந்த வர்ற போது இந்த அம்மா தன்னுடைய கணவரோட வந்து தன்னுடைய மகளும் மருமகனும் வாழ்கிற வாழ்க்கையை பார்க்கணும்னு நினைக்க தானே செய்வாங்க. அப்படி வந்த உடனே அந்த அழுக்கு பிடிக்காது, காலையில் போனால் நைட்டு வரைக்கும் வரவே மாட்டார், பேச விருப்பம் இல்லை. இப்போ வந்தாங்கன்னா நார்மலாக என்ன பண்ணுவோம், அடையடே நம்ம மாமா வந்திருக்கிறாரு எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கலாம். யாரும் பெங்களூர் பார்க்காதவங்க இல்லை, ஒரு சந்தோஷத்தை வெளிக்காட்டுறதுக்கு ஒரு விஷயம், அல்லது ஒரு தியேட்டருக்கு போகலாம் வாங்க மாமான்னு சொல்லலாம், அல்லது ஒரு டின்னருக்கு போகலாம் லஞ்சுக்கு போகலாம், எதுவுமே கிடையாது. நைட்டு லேட்டாக தான் வருவார். அதுக்கப்புறமா அவங்க அவரை ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் தான் இருக்க முடியும். வெளியே போன பிறகு நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், இவன் ஒரு வீடு கட்டி அந்த வீட்டை சுற்றி ஒரு அகழி மாதிரி வெட்டி அதுக்குள்ளே முதலைகளை எல்லாம் நான் விட்டுடுவேன், விட்டுட்டா உங்கள் அப்பாவோ அம்மாவோ உங்கள் வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது. ஏங்க அப்படி சொல்கிறீங்க, அவங்க உங்களுக்கு என்ன தப்பு பண்ணினாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. எதுக்குமே அவன் மனசு ஒத்துக்கல, பட் சம்திங் இஸ் ராங் வித் தட் பாய்னு மட்டும் இவளுக்கு தெரியுது. அப்படி அவனை மோசமானவன் இல்லை தப்பான பழக்கம் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்பு இதெல்லாம் எதுவுமே சொல்லவும் முடியலை. அப்படி சொல்கிறதுக்கு சில மனசில் சந்தேகங்கள்லாம் வரும், அந்த சந்தேகங்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்புறமா என்ன ஆகிடுது, கேட்குறதுக்கே ஆள் இல்லை, நான் இவ்வளவு சொல்லி அவன் என்னோட தான் இருக்கா, ரெண்டு மூணு தடவை அனுப்பி கூட வீட்டுக்கு போயிட்டு உடனே திரும்பி வந்துடுறான், இவளிட்டிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி? ஸோ தண்ணியை போட்டு வர வேண்டியது, வீட்டில் கலாட்டா பண்ண வேண்டியது, உன்னை பார்த்தா எனக்கு பிடிக்கலை, எனக்கு நீ வேண்டாம், நீ போயிடு, இதே பேச்சு. அப்புறம் கையை நீட்ட ஆரம்பிக்கிறான், அடிக்கிறான். ஒரு நியூ இயர் அன்னைக்கு பார்த்து சோஃபாவில் உட்காந்துருந்த பொண்ணை தர தரன்னு இழுத்துட்டு வந்து கதவு கிட்ட வந்து வெளியே விட்டு நீ வெளியே போங்கிற. ஆனால் அந்த பொண்ணு போகல. அப்போ என்னங்க, எப்படி எதுக்காக நான் போகணும், காரணம் சொல், உனக்கு என்ன பிடிக்கலன்னா என்ன காரணம், எனக்கு உன்ன பிடிக்கலை, உங்கள் அப்பா அம்மாவை பிடிக்கலை, உங்கள் அப்பா அம்மா வரமாட்டாங்கன்னு சொல்லு. அப்போ செய்யறதுக்கு மட்டும் எங்கள் அப்பா அம்மா வேணும், ஆனால் வந்து பார்க்கக்கூடாதா? இது ஒரு நியாயமான கேள்வி, எந்த பொண்ணும் கேட்கக்கூடியது. அதையும் சகிச்சுக்கிட்டு வாழ்கிறா, அடிக்கிறான், போய் டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு வர, அதெல்லாம் நடக்கு. அடுத்த ஒரு நியூ இயர் முடிஞ்சு ஒரு நாளில், ஒரு ஃபெப்ரவரி மாதத்தில் என்ன பண்ணுறான், இதே மாதிரி ஒரு சம்பவத்தில் பிடிச்சி கதவோடு அடிச்சிட்றான். கதவில் உங்களுக்கு நாப் இருக்கும் பாருங்கள், அந்த கைப்பிடி மாதிரி இருக்கிறது இருக்கும், சில கதவுகளில் இப்படி உருட்டி இருக்கிற மாதிரி, அதில் போய் முதுகில் பட்டு முதுகு எலும்புக்கு நடுவில் பட்டுருது அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணுக்கு ஒன்றும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல, அப்படி ஒரு மயக்கம் வந்து கீழே விழுந்துடுறா, கதவுக்கு வெளியே அடித்து கெடுக்கிறான். இவன் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறான். அந்த ஹவுஸ் ஓனர் அந்த வீட்லேயே இருக்காங்க, அவங்க பார்க்குறாங்க, பார்த்துட்டு ஐயோ என்ன பிரச்சனைன்னு சொல்லி வெளியே கிடக்கிறாள் அந்த பொண்ணுன்னு கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் வச்சு அன்னைக்கு பார்த்துட்டு, அன்னைக்கு நைட்டு கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்துட்டு உடனடியாக அவங்க அப்பா அம்மாவுக்கு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அந்த பையனுக்கும் அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை போல் இருக்கும், உங்கள் மருமகனுக்கும் மகளுக்கும் அந்த அடித்து இப்படி தள்ளிட்டாரு, நீங்கள் உடனடியாக வாங்க. அப்புறம் அப்பா அங்கே இருக்காரு, அப்பாவுக்கு ஒரு தகவலை சொல்லிவிட்டு அம்மாவும் இவளுடைய கூட பிறந்தவன் ஒருத்தர் இருக்காரு, அவரையும் அழைச்சிட்டு வர்றாங்க பெங்களூர்லேருந்து. பெங்களூருக்கு வராங்க, சென்னையிலேருந்து வராங்க. உடனே கொண்டே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அந்த பொண்ணை எல்லாம் எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து தான் முதுகு தண்டு விடத்தில் அடிபட்டிருக்கு, அந்த நாபனுடைய இது போய் ஒரு பொடியாக எலும்பை வந்து தூளாக்கிடுச்சு அப்படின்னு தெரியுது. அதுக்கப்புறம் தான் சொல்லி அழுகிறாங்க, இப்படியெல்லாம் பண்ணுறீங்களே மாப்பிள்ள அப்படின்னு. மாப்பிள்ளை எவ்வளோ சீக்கிரம் வந்துடுறவனா, அவனுக்கு தகவல் சொல்லி வர்றதுக்கே லேட் ஆகிடுது. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு இப்படி உங்கள் பிள்ளை பண்ணிட்டான் பாருங்கள் அப்படின்னு சமாதானம் பண்ணி பார்க்கலாம். பட் அவன் சொல்லிடுறான், எனக்கு உன் முகத்தை பார்க்க எனக்கு பிடிக்கலை, நான் வந்து இங்கிருந்து போக விரும்புகிறேன், நான் ஜாலியாக இருந்திருப்பேன், என் லைஃப்பை வந்து அரேஞ்ச் மேரேஜிலும் போட்டு என்னை எங்கள் அப்பா அம்மா இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டாங்க, ஐ வாண்ட் டு என்ஜாய் லைஃப். எவ்வளவு கேர்ள்ஸ் பெங்களூரில் இருக்காங்க, யாரையும் திரும்பி பார்க்க முடியல. சி, அவனுக்கு மனசில் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு நான் அந்த பையனை தப்பு சொல்லலை, பட் அவன் வாழ்ந்த வாழ்க்கையை அவங்க அப்பா அவனுக்கு ஏற்படுத்தி தரலை,
எப்பவுமே வந்து இது வாழ முடியாதுன்னு நம்ம சொல்லிட முடியாது. அந்த பெண்ணோட டிசிஷன் தானே. நமக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்கறது தொழில் கிடையாது. தேவைக்கு ஏற்ப அந்த அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அந்த கேஸில் வாட் இஸ் பெஸ்ட்டுன்னு நம்ம சொல்லணும். ஆனால் நான் சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டமாக உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு, இல்லை மேடம் எங்கள் அப்பா அம்மாவுடைய வீட்டில் நடந்த முதல் கல்யாணம் என்னோடது, நாளைக்கு எனக்கு ஏதாவது ஆகிடுச்சுன்னா என் தங்கச்சிக்கும் அந்த பேர் வந்துடும், தேவையில்லைன்னு நினைக்கிறேன் மேடம், அதனால் எப்படியாவது நான் சேர்ந்து வாழ்கிறேன், என்ன அவங்களுடைய தலையீடு மட்டும் இல்லாமல் இருந்தால் போதும் அப்படிங்கிறோம். அதுக்கப்புறம் சேர்ந்து வாழ்கிறதுக்கு தான் மனு போட்டோம். நாங்கள் மனு போட்ட மறுநாளே அவன் போட்டுட்டான் டைவர்ஸ் தான் வேணும்னு. கேஸ் நடந்தது ஏறத்தாழ 3 வருஷம். நாங்கள் மெயின்டெனன்ஸ் கேட்குறோம், அப்புறம் எங்கள் நகையெல்லாம் கொடுங்கன்னு இவ்வளவெல்லாம் பேசுகிறவங்க, இத்தனை பிரச்சனை வந்துருச்சு, பையன் வேண்டாங்கிறான், அப்போ நகை அவங்களுக்கு வச்சுருக்கிறதுக்கு உரிமை இருக்கா நீங்கள் சொல்லுங்கள். நகையை கொடுக்க மாட்டேன்னு வைக்கிறாங்க. நகை கொடுக்க மாட்டாங்களாம், நீ டைவர்ஸ் கொடு நான் நகையை கொடுக்குறேன். நான் எதுக்கு டைவர்ஸ் கொடுக்கணும், நான் கல்யாணம் பண்ணுறது வாழ்றதுக்கு தானே. ரெண்டு தரப்புலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. என்னுடைய ஸ்ரீதரம், அதாவது வரதட்சணை தடுப்பு சட்டத்தின் கீழேயே ஒரு பெண்ணுக்கு ஸ்ரீதரமாக கொடுக்கக்கூடிய எல்லா பொருளுமே அவளுடைய சொத்து. அந்த சொத்து வந்து யாருக்கும் உரித்தானதல்ல. புருஷனுக்கே இல்லை உரிமை இல்லைன்னு சொல்லும்போது எங்கேருந்து மாமியாருக்கும் மாமனாருக்கும் அதில் வந்து உரிமை இருக்க முடியும் அதை கொடுக்க சொல்லி? ஆனால் அவங்க என்ன ட்ரிக்ஸ் பண்ணுறாங்க, இந்த நகையை வாங்கணும்னா ஏறத்தாழ 125 பவுன் இல்லை 110 பவுனுக்கு பக்கமாக அவங்க கையில் இருக்குது, இவ கழுத்தில் காதில் போட்டுருக்கிறது அது மாதிரி விட்டு, அப்போ அதெல்லாம் கொடுக்கறதுக்கு நீ டைவர்ஸ் கொடு அப்போ தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய யுத்தம் மாதிரியே நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, 3-4 வருஷம் அப்படி இப்படி இல்லை, சரியான கேஸ் அது. அந்த வழக்கெல்லாம் போட்டு நடத்தி அவனை கொண்டு நிறுத்தி மீடியேஷனுக்கு போகிறோம் எல்லாம் பண்ணி கடைசியில் ஏதோ ஒரு வேற ஒரு வக்கீல் நல்ல வக்கீல் மாறினார். அவங்களுக்கும் அந்த பையனுக்கும் புத்தி சொல்லி அவங்க நகையை வைக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. அதே மாதிரி இந்த 3 வருஷத்தில் நடந்த எல்லா மெடிக்கல் ரெக்கார்ட்ஸும் இந்த பொண்ணு வச்சுருந்தா அந்த பொண்ணுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும். அவங்க கல்யாணம் பெரிய அளவில் பண்ணியிருக்காங்க, கல்யாணத்துக்கு செலவழித்த அளவுக்கு பணமாவது அவங்க கொடுத்தாகணும். அந்த பொண்ணுக்கு 25 லட்சம் செலவழிச்சிருந்தாங்கன்னு ப்ளஸ் ஒரு 15 லட்சம் காம்பன்சேஷனாக போட்டு நீங்கள் வந்து கட்டாயம் கொடுக்கணும். வரதட்சணை உட்பட, வரதட்சணைன்னு அவங்க கொடுக்கல இல்லை, நகையெல்லாம் கொடுத்துடணும், நகை கம்ப்ளீட்டாக கொடுத்துடணும், ப்ளஸ் வந்து கல்யாண செலவு 25 லட்சம் இருக்காங்க, அவங்க அந்த செலவுக்கெல்லாம் பட்டியல் வச்சுருக்காங்க, அதை போட்டு வாங்கிடலாம். ப்ளஸ் வந்து இந்த அம்மாவுடைய மன உளைச்சலுக்கு இந்த 4 வருஷத்தில் அதுக்காகன்னு போட்டு 50 லட்சம் உண்மையில் நாங்கள் கேட்டது கடைசியில் மீடியேஷனில் போட்டு பேசி அதுக்கப்புறமா 40 லட்சம்னு அந்த கேஸ் முடிஞ்சது. அதுக்கப்புறம் நானே தான் கூட போனேன், எப்போவுமே போக மாட்டேன், ஆனால் அந்த பொண்ணுக்காக போய் திருப்பத்தூரில் போய் ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் ஒரு 40 பவுன் நகையை, சாரி அந்த 100 பவுன் நகையை அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ அதையெல்லாம் கணக்கில் போட்டு எடுத்து வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா அவங்கக்கிட்ட இருந்து டிராஃப்டை வாங்கி 40 லட்சத்துக்கு டிமாண்ட் டிராஃப்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமா சேர்ந்து மியூச்சுவல் கன்சென்ட்டில் டைவர்ஸ் பண்ணினேன். அவன் எங்கே வேணால் இருக்கலாம், ஆனால் அந்த பொண்ணுக்கு அப்போ கூட அவளுக்கு ஒரு வருத்தம் தான், பட் வேறு வழியே கிடையாது. எவ்வளோ நாளைக்கு வேண்டாம் வேண்டான்னு எட்டி உதைக்கிறவனோட வாழ்க்கை நடத்த முடியும்? எவ்வளவு அடியும் வலியும் ஒரு பெண்ணால் தாங்க முடியும்? எல்லாமே போயிடும். அதனால் அந்த பொண்ணு இந்த நேரத்தில் உண்மையிலேயே சொல்லணும்னா அந்த ரெண்டாவது பொண்ணையும் நான் சொல்லணும், அந்த பொண்ணு எனக்கு கல்யாணமே ஆகாட்டி கூட பரவாயில்ல, எங்கனால நீ இவ்வளோ கஷ்டப்படுறத பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த தைரியத்தை அந்த ரெண்டாவது பொண்ணு தான் கொடுத்தா. அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணு இந்த முடிவுக்கெல்லாம் வந்தா. இப்போ அந்த பொண்ணு பீஸ்ஃபுல்லாக இருக்கா, கல்யாணம் ஆகிருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இப்போது. பட் வந்து இதில் நான் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அப்போவே சொன்னது தான், வரதட்சணை தடுப்பு சட்டத்தின் கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருளும் உங்களுக்கு உரித்தானதல்ல. ஒரு குண்டூசி பொண்ணு வீட்டிலேருந்து கொடுத்தாலும் அதுக்கு நீங்கள் உரிமையாளர் ஆக முடியாது. வரதட்சணை கேட்கறது தப்பு, கேட்காமலே வசூல் பண்ணுறது தப்பு. இந்த ஆளுக்கு பண்ண மாதிரி மறைமுகமா பல பேருக்கு இது அறிவுரையா இருக்கும். இதே மாதிரி இன்னொரு வழக்கோட சந்திக்க நன்றி. ரெட்மி A2 சீரிஸ் வெறும் 5999 முதல் தொடங்குகிறது. me.com, amazon.in, மீ ரீடெயில் கடைகளில் கிடைக்கும். இது ஒரு குறுகிய கால ஆஃபர். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.